ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலையும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சளி இருமல்னு ரொம்ப அவதிப்படுவாங்க அவங்களுக்காக மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மிளகு தான் அதிக காரம் கொடுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இது கூட பேலன்ஸ் பண்ணுறக்கு ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் அண்ட் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவையும் சேர்த்து வறுத்தெடுத்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பவுடராக இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து நான் இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பத்து போல் சின்ன வெங்காயம் அதே மாதிரி பத்து பல்ல அளவுக்கு பூண்டு இதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் மறைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா பொடி அது எல்லாமே சேர்த்துற வேணாம் ஒரு நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் மீதி பொடி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பொ பொடி வந்து என்னென்ன நல்லா பதங்கட்டும் இப்போ வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அந்த புளியை நல்லா தண்ணியில் க கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வந்து எல்லாம் பிரிஞ்சு கொதிக்கும் போது பெருங்காயமும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க சூப்பரான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு